டேஸ்ட் வைஸில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லா அரிசியோடு ரொம்ப நல்லாயிருக்கும். சுகப்பிரசவம் ஆகும், தாய்ப்பால் சுரக்காமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த அரிசி சாப்பிட்டு வந்தீங்கன்னா தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும். ஸோ இந்த மென்சஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த அரிசி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ டயபெட்டிக் அதெல்லாம் வர ஆரம்பிக்குது. நான் இந்த அரிசி நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், உங்களுக்கு கார்போ ரொம்ப கம்மியாக இருக்கும். தென் தினை சாமி வரகு குதிரவாளி நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், உங்களுக்கு லைட் வெயிட்டை தான் கொடுக்கும். நீங்கள் சுகரோ இல்லை உடம்பு ஏறுறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. சைட் எஃபெக்டாக அந்த மாதிரி எதுவுமே அந்த வயிறு சம்மந்தமாதிரிலாம் எதுவுமே கொடுக்காது. இல்லை பொங்கல் செய்யலாம், நீங்கள் உப்மா மாதிரி செய்யலாம், சாதம் மாதிரி வச்சு சாப்பிடும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து முதல் அரிசின்னு சொல்லுவோம். தூயமல்லி அரிசி எதுக்கு சாப்பிட்றாங்கன்னா, நம்ம உடம்புல வந்து உள் உறுப்புகளை வந்து சரி பண்ணும். இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். இதில் திணை சாமையெல்லாம் வந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கால் மணி நேரம் ஊற வச்சுட்டு ரவ உப்புமா செய்கிற மாதிரி நீங்கள் வெங்காயம் தக்காளி பருப்பெல்லாம் கடலாம். இது வந்து பூங்கார் அரிசி. பூங்கார் அரிசி வந்து தாய்மார்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக இது வந்து லேடிஸ்க்காக யூஸ் பண்ணுற அரிசி. என்ன இது பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சுகப்பிரசவம் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும். இப்போ நார்மலாக இப்போ இருக்கிற லேடிஸ்க்கு வந்து நிறைய தாய்ப்பால் சுரக்காமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த அரிசி சாப்பிட்டு வந்திங்கன்னா தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும். ஸோ அந்த லேடிஸ்க்காக அதே மாதிரி இந்த மென்சஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த அரிசி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கைக்குத்தல் அரிசி இருக்குது. கைக்குத்தல் அரிசி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கார்போ ரொம்ப கம்மியாக இருக்கும். நார்மலாக நம்ம சாப்பிட்ற அரிசியில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு எல்லாமே இப்போ டயபெட்டிக் அதெல்லாம் வர ஆரம்பிக்குது. நான் இந்த அரிசி நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், உங்களுக்கு கார்போ ரொம்ப கம்மியாக இருக்கும், தைரியமாக சாப்பிட்லாம். இட்ஸ் ப்ரௌன் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த திணை சாமி வரகு குதிரவாளி அதெல்லாம் இருக்குது. அந்த அரிசியும் உங்களுக்கு கார்போ ரொம்ப கம்மி. நீங்கள் தைரியமாக நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்றீங்க. நார்மலாக ஒரு அரிசி சாப்பிட்டீங்கன்னா, அரிசி சாதம் சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக எடுத்தாலே உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஃபுல்லான மாதிரியே இருக்கும். ஆனால் இந்த அரிசியில் வந்து இந்த திணை சாமியிலலாம் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், உங்களுக்கு லைட் வெயிட்டை தான் கொடுக்கும். நீங்கள் அதனால் உங்களுக்கு சுகரோ இல்லை உடம்பு ஏறுறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அது நீங்கள் தைரியமாக அது நிறைய சாப்பிடும். திணை சாமி அது வந்து சிறுதானியங்கள்னு சொல்லுவாங்க. மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மில்லட் அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நீங்கள் எவ்வளோ நம்பர் எவ்வளோ குவான்டிட்டி வேணால் சாப்பிட்லாம், அது தப்பே கிடையாது. அது அது அதனால் உங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸாக அந்த மாதிரி எதுவுமே அந்த வயிறு சம்மந்தமானலாம் எதுவுமே கொடுக்காது. அது திணை நீங்கள் திணை சாமையில் பொங்கல் செய்யலாம், ஈவன் நீங்கள் உப்புமா மாதிரி செய்யலாம், சாதம் மாதிரி வச்சு சாப்பிட்லாம். சாதம்னா குழஞ்சிரும், நீங்கள் சாம்பாரோ இல்லை ஏதாவது குழம்பு கிளறி நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அது. ஸோ அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அரிசியிலே வந்து பொன்னியில் புழுங்கல் இருக்குது, பொன்னி பச்சை அரிசி இருக்குது, ஆத்தூர் கிச்சிலி சம்பான் இருக்குது. இந்த ஆத்தூர் கிச்சிலி சம்பா நம்ம தமிழ்நாட்டில் வந்து முதல் அரிசின்னு சொல்கிறாங்க. அந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லா அரிசியோடு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த அரிசி. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா தூயமல்லி அரிசி. தூயமல்லி அரிசி எதுக்கு சாப்பிட்றாங்கன்னா, நம்ம உடம்புல வந்து உள் உறுப்புகளை வந்து சரி பண்ணும். அந்த அரிசி நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உள் உறுப்புகளில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டேமேஜ் உறுப்பு ஏதாவது கொஞ்சம் டேமேஜாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த அரிசி சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அது சரி பண்ணும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இது கேரளா மட்டை அரிசி. கேரளாவில் மட்டை அரிசி, இது அன்பாலிஷ் ரைஸு. இது நீங்கள் வந்து இட்லி தோசைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும், இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா சுகருக்கும் இந்த அந்த அரிசி சாப்பிட்றாங்க. திணை உப்புமா அந்த சாமையில் அந்த சிறுதானியங்களில் உப்புமா பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் ரவை உப்புமா செய்கிறீங்கல்ல, ரவை உப்புமா செய்கிறதுக்கு நீங்கள் ரவை அப்படியே நீங்கள் வறுத்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுங்க. இது இந்த அரிசி இந்த திணை சாமையெல்லாம் வந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கால் மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உப்புமா நார்மலாக ரவை உப்புமா செய்கிற மாதிரி நீங்கள் வெங்காயம் தக்காளி பருப்பெல்லாம் கடலை பருப்பெல்லாம் போட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அரிசி இந்த உப்புமாலாம். ஏன்னா கம்முன்னு ஒன்று ஆட் பண்ணுவாங்க, மைதா ஆட் பண்ணுவாங்க, கொஞ்சமாக அந்த பெருங்காயத்தூளோட ஸ்மெல்லுக்காக போடுவாங்க. இதை வந்து நீங்கள் சவுத் சைடில் ட்ரெடிஷ்னலாக முருங்கையில் போட்டு காய்ச்சுவாங்க. இந்த சவுத் தமிழ்நாடு